நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரிமிய வீடியோ நேயர்கள்ல வினோத் கண்ணா ஐயா, தாங்கள் பேச தொடங்கும் பொழுது நண்பர்களுக்கு வணக்கம் என்று தொடங்குகிறீர்கள். ஒருவருக்கு சிறந்த நண்பர்கள் அமைய எவ்வாறு ஆன ஜாதக அமைப்பு இருக்கும்? வினோத் கண்ணா கேட்குறீங்க, என்னன்னா ஒரு நண்பருக்கு எவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட் அமைப்பு. எனக்கு மூத்த சகோதரர் இல்லை, உங்களை என் அண்ணனாக நினைக்கிறேன். எனக்கு மூத்த சகோதரர் இல்லை, உங்களை என் அண்ணனாக நினைக்கிறேன். என் நண்பர்கள் அவர்கள் தேவைக்கு மட்டும் என்னுடன் பழகுகிறார்கள். சிறந்த நண்பர்கள் கொண்ட ஜாதகத்தை விளக்கவும். அது சிறந்த நண்பர்கள் கொண்ட ஜாதகத்தை ஒரு அப்படி ஒரு இதாக போடாமல், ஒரு உதாரண ஜாதகமாக போடாமல், சிறந்த நண்பர்கள் எவருக்கு அமையும் அப்படிங்கிறத பேசிக்காக சில விஷயங்களில் விளக்கிடலாம். என்ன அப்படின்னா, மிக முக்கியமாக நண்பர்கள். சரி, இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அமைப்பை சொல்லிடுறேன். மூத்த சகோதரர் இல்லை, உங்களை என் அண்ணனாக நினைக்கிறேன். மூத்த சகோதரருக்குரிய பாவகம் 11 பாவகம். 11 பாவகம் இரண்டு உயிர் உறவுகளை கொண்டது. ஒன்று இளைய மனைவி, இரண்டாவது மனைவி. அடிக்கடி ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, இரண்டு மனைவிகளுடனும் வாழுகின்ற ஒரு ஜாதக அமைப்பு, ஜாதகத்தை விளக்குங்க கலைஞர் போல அப்படின்னு சொல்லியிருந்துருக்குறீங்க. அதற்குமான ஒரு இதில் வந்து கண்டிப்பாக அதற்கு கூட விளக்கலாம். விளக்குவதற்கான ஜாதகங்களில் வந்து விளக்குறேன். இரண்டு மனைவிகளோடு, அதாவது பெரும்பாலும் எல்லாரும் என்ன பண்ணுறோம், முதல் மனைவி டிவோர்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவது மனைவி, அதற்கு பிறகு முதல் மனைவிக்கு இது இல்லை, என்ன அமைப்பில் முதல் மனைவிக்கு தொடர்பு இல்லாமல் போயிடும். ஆனால் சிலர், யாரோ ஒருவர் இரண்டு மனைவிகளுடனும் சந்தோஷமாகவோ அல்லது சண்டை போட்டுக்கிட்டோ ஏதோ ஒரு வகையில் இரண்டு மனைவிகளுடனும் வாழ்கிறார். அப்போ அந்த இரண்டு மனைவிகளுடன் வாழுகின்ற அமைப்பு, இந்த இரண்டாம் மனைவி இளைய மனைவியை குறிக்கிறது வந்து 11 இடம். இதில் என்ன அப்படின்னு சொன்னால், சப்ஜெக்ட் எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போது இருந்தாலும் ஒட்டும், ஒரு ஃப்ளோவில் எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக தான் சொல்ல முடியும். என்ன கண்டென்ட்டு அப்பப்போ வாத்தியாருக்கு அப்படி தான் வரும் மூடு. ஒரு இடத்துல ஒரு நல்ல வார்த்தை வரும்பொழுது அப்போ இந்த இடத்துல இதை சொல்லிடலாமே கேட்குறவங்களுக்கு அப்படின்ற மாதிரி வரும். அந்த அமைப்பில் வினோத் கண்ணா, நீங்கள் மூத்த சகோதரரை பற்றி கேட்குறீங்க, நான் இளைய மனைவி பற்றி பேசுகிறேன். ஏன்னா 11 இடம் மூத்த சகோதரம், இளைய மனைவி இரண்டையும் குறிக்கக்கூடிய ஒரு இடம். சரி, அப்போ அந்த மாதிரியான அமைப்பில் இதில் என்ன ஒன்று சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால், 11 இடம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அனுபவ அமைப்பிலும் நான் கண்ட சில விஷயங்கள்லையும் இளைய மனைவி 7 இடம் பலவீனமாகி 11 இடம் வலுத்தால் ரெண்டு மனைவிகள்னு சொல்கிறேன், 100% சரியாகவே இருக்கிறது. ஆனால் மூல நூல்களில் பார்த்தீங்கன்னா, பராசர சம்ஹிதை மூல நூல்கள்னு சொல்லப்படுகிறத அப்படியே நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஏனென்றால் மூல நூல்களில் நிறைய இடைச்சொல்கள் இருக்கின்றன. உண்மையில் புலிப்பாணி, அகத்தியர், பராசரர் இவர்கள்லாம், பராசரர் தான் வந்து இந்த ஜோதிடத்தை, இந்திய ஜோதிடத்தை வடிவமைத்த ஒரு மகா மேதை மகரிஷி. இந்திய வேத ஜோதிடத்தின், பாரம்பரிய ஜோதிடத்தின் தந்தை அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் அவர் எழுத்தியதாக சொல்லப்படுகின்ற பராசர சம்ஹிதை பிறர் அடுத்தடுத்த விளக்க உரைகள் சொல்கிறாங்க இல்லையா, அந்த விளக்க உரைகள் அப்படியே அவர் ஒரு 100 பக்கம், ஒரு 20 பக்கம் அவர் கொடுத்துருந்தார்னா, முக்கியமான விதிகளை கொடுத்துருந்தார்னா, அது 200 பக்கமாக அப்படியே தன்னுடைய இடைச்சொல்களையும் சேர்த்து சேர்த்து வந்துடும். முக்கியமாக பராசர சங்கீதையில் பராசர விஷயங்கள் என்ன சொல்லுது பண்ணால், 2 வீடு தான் இளைய மனைவியின் வீடுன்னு சொல்லப்படுகிறது. அதாவது 7 வீட்டுக்கு 8 வீடான 2 வீடு இளைய மனைவின் வீடு, நிச்சயமாக அது பொருந்ததே இல்லை. 7 வீட்டிற்கு 2 வீடான இதில் வந்து அது நிச்சயமாக அது பொருத்தமே இல்லை. 11 வீடு தான் வந்து 2 மனைவி இளைய மனைவி அப்படிங்கிறத சொல்கிறது. இப்போ நீங்கள் மூத்த சகோதரர் இல்லை அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, மூத்த சகோதரரும் இல்லை இளைய சகோதரரும் இல்லைன்னா, நான் சொன்ன அமைப்பின்படி 11 இடம் எப்போது பாவத்துவமாக இருக்கிறதோ, செவ்வாய் சனி ராகுவின் ஒட்டுமொத்த தாக்குதல்களுக்கு அமைகிறதோ, அப்போது அந்த பாவகம் வலுவிழந்து மூத்த சகோதரன் இருக்க மாட்டார், அவரே மூத்த சகோதரர் இருப்பார். நிறைய இதில் பாருங்க, இளைய சகோதரம் இல்லைன்னா இளைய சகோதரம் 3 பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கும். ஒரு ஜாதகத்தின், ஒரு பாவகத்தின் உயிர் காரகத்துவம் பாதிக்கப்படணும்னா அந்த பாவகம் செவ்வாய் சனி தாக்குதல், இந்த செவ்வாய் சனி ராகவுடைய எத்தகைய தாக்குதல்ன்றது தான் நீங்கள் அந்த பலன் கணிக்கிறதுல அப்படியே கொஞ்சம் ஜிக்ஜாக் ஆவீங்க. பலன் கணிக்கிறதுல உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வர்றது இந்த இடத்துல தான் வரும். அதாவது
எப்படி இது வந்து சொல்றது அப்படின்றத அதில் தான் கொஞ்சம் தடுமாறுவீங்களே தவிர பேசிக்கை மட்டும் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. பேசிக் வந்து இதுதான் ஒரு 12 பாவகம் இரண்டு உயிர் காரகத்துவங்களை கொண்டது. மூத்த சகோதரர் எவர் ஒருவருக்கு 11 பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ, எவர் ஒருவருக்கு 12 பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அவருக்கு மூத்த அண்ணன் இல்லை, அல்லது அவரே மூத்த அண்ணனாக இருப்பார். இதுதான் பாயிண்ட். மூத்த அக்கா இதில் வந்து அண்ணனா அக்காலான்றது ஆண் கிரகங்கள் பெண் கிரகங்கள். ஆண் கிரகங்கள்னு முழுமையான ஆண் கிரகங்கள் குரு செவ்வாய், முழுமையான பெண் கிரகங்கள் சந்திரன் சுக்கிரன். அப்போ அந்த 2-4 கிரகங்கள் எந்த வகையில் அந்த பாவங்களோடு தொடர்பு கொள்கிறது அப்படிங்கிறத வச்சு சொல்லிடலாம். ரெண்டாவது இப்போ நீங்கள் என்ன அடுத்து கேட்குறீங்கன்னா நண்பர்களே எனக்கு இல்லை அப்படின்னு கேட்குறீங்க. நண்பர்களை குறிக்கிறது நண்பர்கள் பங்குதாரர்கள் மனைவி வாழ்க்கை துணை கணவன் இவர்களை குறிக்கிறது 7 பாவகம். இந்த 7 பாவகம் எவருக்கு வந்து பலவீனமாக இருக்கிறதோ அவருக்கு நண்பர்கள் மனைவி பங்குதாரர்கள் மூணுமே சரியாக இருக்க மாட்டாங்க. சரி, இதில் சிறந்த நண்பர்கள் எனக்கு இல்லை, நீங்கள் என்ன கேட்டுக்கிறீங்க வினோத்கண்ணா? நண்பர்களுக்கு வணக்கம்னு பேச தொடங்குறீங்க. ஒருவருக்கு சிறந்த நண்பர்கள் அமைய எவ்வாறான ஜாதக அமைப்பு? சிறந்த நண்பர்கள் அமையணும் அப்படின்னு சொன்னால் லக்னம் வலுவாக இருக்கணும். லக்னம் பிராட் மைண்டட்னு சொல்லப்படக்கூடிய லேட்டரல் திங்கிங் தான் ஜோதிடத்தில். ஜோதிடத்தில் இந்த விதியை இப்படி 7 பாவகம், இந்த 7 பாவத்தில் எனக்கு எல்லாம் சுக்கரன் இருக்கிறார், இவர் இருக்கிறார், 7 பாவத்தை அவர் பார்க்குறார், இவர் பார்க்குறார், அதெல்லாம் வேண்டாம். நட்பு என்பது கொடுத்து பெறுவது, காதல் என்பதும் கொடுத்து பெறுவது, மன வாழ்க்கை என்பதும் கொடுத்து பெறுவது. ஒரு கணவனோ மனைவியோ ஆணோ பெண்ணோ ஒரு பெண் தன்னிடம் இருப்பதை கொடுக்கிறாள், தன்னிடம் இருப்பதை கொடுத்து ஆணை சந்தோஷப்படுத்துகிறாள். அவள் சந்தோஷப்படுத்தியதற்கு பிரதி உபகாரமாக ஆண் அவளை தன்னிடம் இருப்பதை கொடுத்து பிரதி உபகாரமாக அவளை காப்பாற்றி அவள் மூலமாக சந்தோஷம். இருவருக்கும் 2 குழந்தைகள் பிறகுது. இந்த 7 பாவத்தை பார்த்தீங்கனாலே இதே மாதிரியான அமைப்புகளை வரும். கொடுத்து பெறுதல், கொடுத்து பெறுதல்னு வரும். நட்பு என்பது ஒரு ஆணுக்கும் ஆணுக்கும் வரலாம், பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் வரலாம். அப்போ அந்த நட்பில் அன்பை கொடுத்து அன்பை பெறுவது அப்படிங்கிறது தான் நட்பு. மன வாழ்க்கையாக இருக்கட்டும், காதலன் காதலியாக இருக்கட்டும், காதலை கொடுத்து காதலியை பெறுவது. அப்போ அந்த கொடுத்து பெறுவதற்கு பிராட் மைண்டட்னு சொல்லப்படக்கூடிய உங்களுடைய லக்னம் வந்து சுப தொடர்புகளோடு இருக்கணும். முதல்ல எனக்கு சிறந்த நண்பர்கள் இல்லை என்று சொல்பவர்கள் அனைவருமே நீங்கள் தாழ்வு மனப்பான்மையோ அல்லது குறுகிய எண்ணங்களோ கொண்டிருப்பீர்கள். அதுதான் உண்மை. எவர் ஒருவருடைய, அப்ப நான் எப்படி கொண்டு வந்துடுறேன் பார்த்தீங்களா, 7 பாவகம்னு கொண்டு வர மாட்டேன். என்னுடைய ஆய்வுகளில் எவர் ஒருவருக்கு சனி லக்னாதிபதியாகி பாவத்துவமாகி அல்லது சனி லக்னத்தோடு தொடர்பு கொண்டு தாழ்வு மனப்பான்மை, தாழ்வு மனப்பான்மை, தன்னம்பிக்கையின்மை இவைகளை கொடுக்கக்கூடிய சந்தேக குணம், நட்புக்குள்ளேயது சந்தேகம், காதலுக்குள்ளும் சந்தேகம் வரக்கூடாது, தாம்பத்தியம் என்று சொல்லப்படக்கூடிய கணவன் மனைவிக்குள்ளும் சந்தேகம் வரக்கூடாது, நட்புக்குள்ளேயும் சந்தேகம் வரக்கூடாது. நட்பு காதல் கணவன் மனைவி மூணுமே ஒன்று தானே. அப்போ சந்தேகம் எங்கே வருகிறதோ அங்கே உண்மையான நட்பு இல்லை, உண்மையான காதல் இல்லை, உண்மையான தாம்பத்தியம் கணவன் மனைவி அமைப்பு இல்லை. இதுதானே. ஆக ஜோதிடம்ன்றது ஒரு லாட்டரல் திங்கிங். இந்த ஜோதிடம் லாட்டரல் திங்கிங் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை எப்படி எங்கே பொருத்தி பார்க்கறதுன்றதான் ரொம்ப முக்கியம். எவர் இப்போ என்கிட்ட நீங்கள் இப்படி வந்து கேட்டிங்கன்னா நான் வந்து எந்திரத்தனமாலாம் பலன் பார்க்கறதில்ல, எந்திரத்தனமாக பலன் சொல்லவும் கூடாது, அப்படிலாம் சொல்லப்படலை. 7 இடம் நண்பர்கள் மனைவி பங்குதாரர்களை குறித்தாலும் உங்களுடைய மன ஓட்டம் சிந்தனை ஓட்டம் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் வந்து அந்த 7 இடத்துல மனைவி எப்படி அமைவார், இதை அமைவார், நண்பர்கள் எப்படி அமைவாங்க, கூட்டாளிகள் என்று சொல்லப்படக்கூடிய பங்கு தொழிலுக்கான இவர்கள் எப்படி அமைவார்கள் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும். அந்த அமைப்பின்படி, அந்த அமைப்பின்படி நிச்சயமாக, அந்த அமைப்பின்படி நிச்சயமாக ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னம் வலுத்து அவர் பெருந்தன்மையுடையவரா? ஒரு கடனுக்கு நண்பர் வந்து 100 கடன் கேட்குறாரு. ஏற்கனவே அவர்கிட்ட நீங்கள் 10,000 கூட கடன் வாங்கியிருப்பீங்க, திருப்பி ஒரு இன்னொரு கட்டத்தில் 10,000 கடன் வாங்குறாரு. நீங்கள் மட்டும் வாங்கும்போது 10,000 கடனை சந்தோஷமாக வாங்கிட்டு திருப்பி கொடுத்துருவீங்க, அது வேற. அதே நண்பர் அவருடைய அவசரத்திற்கு வந்து 10,000 கேட்கும்போது உங்ககிட்ட 10,000 இருக்கு, ஆனால் அதை பெருந்தன்மையாக அவருக்கு கொடுக்கறதுக்கான மனது இல்லைன்ற போது அங்கே நட்பு விரிசல் வந்துவிடும். ஆக ஒருவருக்கு சிறந்த நண்பர்கள் அமைய வேண்டுமெனில் லக்னம் வலுவாக இருக்க வேண்டும், அவர் பரந்த மனப்பான்மையோடு இருக்க வேண்டும்,
லக்னம் சுபத்துவமாக இருக்க வேண்டும். லக்னத்தோடு தொடர்பு கொண்ட அவர் தன்னம்பிக்கையுடையவராக இருக்க வேண்டும். நண்பரை பார்த்து பொறாமைப்படாதவராக இருக்க வேண்டும். இந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு காலகட்டத்தில் நட்பு அமைப்புகள் கொஞ்சம் திடப்பட்டு அவர் என்ன வேணாலும் செய்வார், அவருடைய கான்ஃபிடென்ட்டே வேறு அப்படின்ற மாதிரி தான் வரும். வினோத் கண்ணா, இந்த அமைப்பின்படி நீங்கள் இந்த கேள்வியை கேட்குறீங்கனாலே கீழே கமெண்ட் போடுங்க. உங்கள் ஜாதகத்தை பார்த்தா நீங்கள் லக்னம் சனியோடு சம்பந்தப்பட்டவராக அல்லது சனி செவ்வாய் ராகுவோடு, சனி மட்டும்தான் இல்லை பாபத்துவம் உள்ள கிரகங்கள், மிதன லக்னத்திற்கு செவ்வாய் வந்து லக்னத்தோடு சம்மந்தப்பட்டால் கூட தாழ்வு மனப்பான் வந்துடும். பாப கிரகங்கள் 6-8 வந்து பாபத்துவமாகி அவர்கள் வந்து லக்னத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலமையில் நம்முடைய மனம் முழுக்க தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு சொல்லப்படுகின்ற என்னால் எதுவும் முடியாது அல்லது பொறாமை குணம், நயவஞ்சகம், இது போன்ற விஷயங்கள் சனிக்கே உரிய நயவஞ்சக விஷயங்கள், பொறாமை குணம். ஒருத்தரை பார்த்து ஒருத்தரை கண்ணாலே பார்த்து பொறாமப்படுறாருன்னா அவர் சனியின் ஆதிக்கத்தில் இருக்கிறாருன்னு அர்த்தம். என்னை விட இவர் அழகாக இருக்கிறார். பெண்கள் எப்படி நினைப்பாங்க, என்னை விட இவள் அழகாக இருக்கிறாள். ஆண்கள் எப்படி நினைப்பாங்க, என்னை விட இவர் வந்து அறிவாக இருக்கிறார், இவர் பணக்காரராக இருக்கிறார், இவர் அனைத்திலும் வந்து இவரை மட்டும் எல்லாருமே வந்து ஆக ஓகோன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் நிச்சயமாக இருக்கின்றன. ஆகவே வினோத் கண்ணா, நண்பர்கள் உங்களுக்கு அமையணும் அப்படின்னு சொன்னால், என் நண்பர்கள் அவர்கள் தேவைக்கு மட்டும் என்னுடன் பழகுகிறார்கள், நான் ஒத்துக்க மாட்டேன். இதில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது தான், ஆயினும் உங்களுடைய அமைப்புகளில் அதை வந்து நீங்கள் சரி செய்து கொள்ள லக்னம் வலுவாக இருக்க வேண்டும். அதன் பின்னர் 7 வலுவாகணும். லக்னம் உங்களுக்கு வலுத்திருந்தால் நீங்கள் நண்பர்கள் என்ன செய்தாலும், நட்பும் என்பதும் ஒரு உறவை போலத்தான். ஒரு அண்ணன் தம்பி, தம்பிக்காரனோ அண்ணன்காரனோ ஏதாவது ஒன்று அடிச்சுக்கிறோம், சண்டை போட்டுக்கிறோம், ஒரு 1-2 கழித்து ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்து பார்க்கும் பொழுதோ அல்லது இது பண்ணும்போதோ ஏதோ தானாடாவிட்டாலும் தன்னுடைய தசையாடும் அப்படிங்கிற அமைப்பில் வந்து ஒரு 1 கழித்து பார்க்கும்போது அண்ணனா தம்பியை பேசிக்கிறோம்ல, அந்த 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 கசப்புகளை மறந்துடும்ல. நட்பும் அப்படித்தானே, என்னதான் இருந்தாலும் ஒரு பெரிய பிரச்சனை, ஏதோ நான் நண்பர்களுக்குள்ளே வந்து இதே வரல, சண்டை சச்சரவுகள் வந்துருச்சு, ஆனால் வந்து அதே நண்பர்கள் வந்து ஒரு நாள் வந்து ஒரு சுகத்திலேயோ துக்கத்திலேயோ நல்லது கெட்டதில் கலந்து கொள்ளும்போது தன்னை மறந்து பேசி விடுவதும் யாராவது ஒருத்தர் இப்படி வந்துடுறதும் அது உண்டு தான். அந்த அமைப்புக்கு ஒரு நான் அமைப்பு, இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய அமைப்பாக இருக்கணும், புரியுதுங்களா? எதாக இருக்கணும், பரந்த மனப்பான்மையோடு இருக்கணும். எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னம் வலுத்து ஒரு சுபத்துவமாக இருக்கின்ற நிலையில் அவர் அடுத்தவர்களை பொறாமைப்பட மாட்டார். அடுத்தவருடைய வசதி, அடுத்தவருடைய திறமை, அடுத்தவருடைய அழகு, அடுத்தருடைய அந்தஸ்து இவைகளை பார்த்து பொறாமைப்படாதவன் எவனோ அவனுக்கு சிறந்த நண்பர்கள் அமைவார்கள். நட்புன்றது இந்த காலத்தில் யாரையும் ஏமாற்ற முடியாது. நீங்களே ஏமாந்தீங்கன்னா தெரிஞ்சே ஏமாறுறது தான். அவர் அவரவர் நோக்கில் அவரவருக்கு புத்திசாலிகள் தான். ஒருவருடைய புத்திசாலித்தனம் கொஞ்சம் கூடுதல் குறைவாக இருக்கலாமே தவிர, மற்றவர்கள் ஏன் கண்ணாடியை பார்த்துட்டு 2 நம்மளே நிற்கிறோம்ல, நமக்கு ஒரு அழகான ஒரு அஜித் சார் மாதிரி ரொம்ப அழகான ஒருத்தராக இருக்கட்டும், சரி ரொம்ப அவலட்சணமான ஒருத்தராக இருக்கட்டும், அந்த அவலட்சணமான ஒருத்தர் வந்து 1 கண்ணாடியை பார்த்துட்டு விலகிடுவாரா? நான் நிச்சயமாக கிடையவே கிடையாது. அவரும் தன்னை மறந்த நிலையில் தன்னை பார்த்து பார்க்கும்போது ஒவ்வொருவரும் தன் கண்ணுக்கு ஒவ்வொருத்தரும் அழகு. அந்த மாதிரி வந்து எவர் ஒருவர் அடுத்தவரை ரசிக்க கற்றுக்கொள்ளுகிறாரோ, அடுத்தவருடைய திறமைகளை மதிக்க கற்றுக்கொள்ளுகிறாரோ, அடுத்தவரையும் ஒரு இதாக இருக்கிற ஒரு பரந்த மனப்பான்மையில் இருக்கிறாரோ, ஒரு கான்ஃபிடென்ட், அடுத்தவரை நீங்கள் ரசிக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய மனம் இதாக இருக்கணும். அவனை விட நான் மேம்பட்டவன் உங்களுடைய மனசு உங்களுக்கு சொல்லணும். ஜோதிடம்ன்றதே சைக்காலஜி தானே, ஜோதிடம்ன்றதே சைக்காலஜி தான். எப்போது நீங்கள் உங்களை பற்றிய உண்மைகளை உயர்வாக புரிந்து கொள்ளுகிறீர்களோ, உங்களோட இருக்கோ இல்லையோ அடுத்தவரிடமிருந்து கற்றுக்கொள்ளவும் எனக்கு நிறைய இருக்கிறது. தான் ஒருவன் வாழ்நாள் முழுக்க எப்போது கற்றுக்கொண்டே இருக்கிறானோ அவனுடைய அமைப்புகள்லாம் ரொம்ப சிறப்பான இதாக இருக்கும். அந்த அமைப்பின்படி உங்களுக்கு நிச்சயமாக 7 சுபத்துவம், அதைவிட முக்கியமாக லக்னம் சுபத்துவம். லக்னம் சுபத்துவமாக இருக்கின்ற, லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் லக்னாதிபதி இருக்கின்ற இடத்திற்கு 7, அதே போல் லக்னம் இருக்கின்ற இடத்திற்கு 7 7 பாவகம், இதெல்லாம் சுபத்துவமாக இருக்கும்போது ஒருவருக்கு தன்னம்பிக்கை இருக்கும். அவரே வந்து அடுத்தவர்களை மதிப்பார். அவருக்கு நல்ல சிறந்த நண்பர்கள் நிச்சயமாக அமையவார்கள். இவை எல்லாவற்றையும் சீர் செய்து கொண்டு சரியாக போவதற்கு தசாபக்தி அமைப்புகள் வரணும். சரி, அடுத்து சங்கர் கணேஷ், மனைவி தொழிலை கணவன் ஜாதகத்தில் கண்டறியலாமா? ஐயா முடியாதுங்க, அதெல்லாம் முடியாது. அப்படி சொல்கிறவங்களாம் சும்மா என் பொண்டாட்டி என்ன வேலை செய்வா, முடியாது. அவருடைய மனைவி எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஆனால் மனைவி அவருடைய இதில், ஏன்னா
கணவன் மனைவி ரெண்டு பேராக இருந்தாலும் உடலும் உயிரும் ஒரு மாதிரியாக இருந்தாலும் வேற வேற உடம்பு தானே. கணவனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் சொல்ல முடியும், மனைவியுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் மனைவி ஜாதகத்தில் சொல்ல முடியும், இவருக்கும் கணவன் மனைவிக்குள்ள உறவு அமைப்புகள் எப்படி இருக்கும், ரெண்டு பேருக்கும் உடைய எண்ணங்கள் மன ஒற்றுமைகள் வேற்றுமைகள் இந்த அமைப்புகளை பற்றி தாராளமாக சொல்ல முடியுமே தவிர, மனைவியின் தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நிச்சயமாக சங்கர் கணேஷ் சொல்ல முடியாது சரிங்களா. அதனால் வந்து அந்த மாதிரி சொல்கிறவங்களை வந்து தயவுசெய்து நம்பாதீங்க. அது வந்து ஜோதிடத்தில் எதையும் சொல்ல முடியும்னாலும் அதுக்கு காம்பினேஷன்ஸ் இருக்குது. மனைவியோட தொழிலை சொல்லணுமா மனைவி காலத்தை கொண்டு வான்னு சொல்லிடுங்க, அதில் வச்சு எல்லாத்தையும் சொல்லிடலாம் புரியுதுங்களா. ஆக இந்த நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த திசையிலேருந்து தான் பொண்ணு வரும், பொண்ணுக்கு பொண்ணு வீடுக்கு சில கிராமத்து ஜோசியர் பொண்ணுக்கு மூக்கில் மச்சம், காதோரத்தில் ஒரு மறு, வீட்டு வாசலில் வேப்ப மரம், வேப்ப மரத்துக்கு பின்னாடி ஒரு அம்மன் கோயில் இருக்கும், இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் சும்மா வாய்க்கு வந்து ஒரு குத்து மதிப்பாக அடிச்சு விடுறது தான், அப்படிலாம் ஜோதிடத்தில் கிடையாது. ஜோதிடம்ன்றது ஒரு காலக்கணிதம், அந்த காலக்கணிதம் எவ்வளோக்கு எவ்வளோ டெப்த்தாக உள்ள போகிறீங்களோ அந்த அளவுக்கு போக முடியும். அது இப்படிப்பட்ட அமைப்புகளில் இல்லை. சரி, அடுத்து பானு மூன்று அல்லது நான்கு கிரகங்களின் கிரக யுத்தத்தில் எப்படி பலன் அறிவது, ஒரு மூன்று அல்லது நாலு கிரக சேர்க்கைகளை போட்டிருக்கிறேன் பாருங்கள் வீடியோக்கள். நிறைய பேர் சுத்தமாக வீடியோக்களே பார்க்குறதில்ல, கை மேலே கொண்டு வந்து உங்களுக்கு நான் அப்படியே எல்லாத்தையும் வீடியோவாக கொடுத்துடணும் அல்லது லிங்காக அனுப்பிச்சிடணும், போய் தேடுங்க. நான்கு ஐந்து கிரகங்களின் கிரக சேர்க்கையோ மூன்று அல்லது நான்கு கிரகங்களின் கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறேன் பானு, அதை பாருங்கள் சரியா. நிறைய பேர் ப்ரீமியம் வீடியோ நேர்ஸ் வந்து கேட்ட கேள்விகள், அதாவது ஏற்கனவே பதில் கொடுத்த கேள்விகள், தேட தேவையில்லாத கேள்விகள் இதுதான் அப்படின்றத பார்க்குறீங்க. விஜய் ரமணி, பரிவர்த்தனை என்பது இழந்த ஒளியை திரும்ப பெறுதல் என்றால் சூரிய சந்திரர்களுக்கு இது பொருந்துமா, பரிவர்த்தனை நிலையில் அவர்கள் அமாவாசைக்கு அருகில் இருப்பார்களே, சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை நிலையில் அமாவாசைக்கு பக்கத்தில் இருப்பாங்களா. சரி, சூரியனும் சந்திரனும் ஏன்னா சிம்மமும் அதாவது ஆடி பரிவர்த்தனை வந்துட்டாலே சூரியனும் சந்திரனும் வந்துடுதுன்னு அர்த்தம். அப்போ ஆடி மாதம் சிம்மராசின்றத ஒரு தடவை சொன்னேன், ஆடி மாதம் சிம்மராசியில் பரிவர்த்தனை நடக்கும், சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் பரிவர்த்தனை ஆகிறது ஆடி மாதம் சிம்மராசியாக இருக்கும். சூரியன் கடகத்தில் இருப்பார், இவர் சிம்மராசியில் இருப்பார், அமாவாசை கருகில் இருப்பார். விருச்சிக லக்னத்திற்கு பொதுவான ஒரு அமைப்பு அது. பரிவர்த்தனை என்பது இழந்த ஒளியை திரும்ப பெறுதல், இதை இப்படி எடுத்துக்கங்களேன். ஒருத்தர் கேட்ட மாதிரி அமாவாசை சந்திரனை குரு பார்த்தால் அமாவாசை சந்திரன் ஏன் இருட்டாகவே இருக்கிறாரு வானத்தில் அது தெரியலையேன்னு கேட்டது மாதிரி, அதை இப்படி எடுத்துக்கங்க. பல பரிவர்த்தனையான கிரகங்கள் இழந்த பலவீனத்தை திரும்ப, பலத்தை வலுவை திரும்ப பெறுகின்றன அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும். பரிவர்த்தனை என்பது இழந்த ஒளியை திரும்ப பெறுதல் என்றால் விஜய் ரமணி, சூரிய சந்திரர்களுக்கு அது பொருந்துமா, ஆமாம் சூரிய சந்திரர்கள் ஆடி மாதம் சிம்மராசியில் பிறப்பவர்களுக்கு சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனையாக இருப்பாங்க. அந்த ஒரு நிலைமை மட்டும்தான், அந்த ஒரே ஒரு அமைப்பு மட்டும்தான் ஆடி மாதம் சிம்மராசியில் பிறப்பது. அதை வந்து தர்மகர்மாதிபதி விருச்சிக லக்னத்திற்கு அந்த விருச்சிக லக்னத்தை சேர்ந்தவர்கள் ஆடி மாதம் சிம்மராசியில் பிறந்திருந்தார்கள்னா மிக உயர் நிலையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இதை சொல்லியிருக்கிறேன். அவர்களுக்கு சூரிய சந்திர திசை வரணும். அப்படி இருக்கும் பொழுது ஆடி மாதம் சிம்மராசினா அவர்கள் அமாவாசைக்கு அருகில் இருப்பார்கள், அதாவது அமாவாசை வளர்ப்புறை வந்துடும்ல, சந்திரன் வெளியே வந்துடுறார் இல்லையா, கடகத்தை விட்டு வெளியே வந்து விடுகிறார், அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் வளர்ப்புறையில் இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த நிலைமை மிகவும் நல்ல நிலைமை லக்னத்தை பொறுத்து. பரிவர்த்தனை தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறது தான் இங்கே பாருங்கள். சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆகிறாங்க, சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை. இப்போ இதை நான் விருச்சிக லக்னத்திற்கு மிகப்பெரிய நல்லதுன்னு சொல்லிட்டேன், மேஷ லக்னத்திற்கு பாதி 50 இந்த பரிவர்த்தனை. விஜய் ரமணி நீங்கள் கேட்டது பரிவர்த்தனை என்பது இழந்த ஒளியை திரும்ப பெறுதல் என்றால் சூரிய சந்திரர்களுக்கு இது பொருந்துமா, நிச்சயமாக பொருந்தும். பரிவர்த்தனை நிலையில் அவர்கள் அமாவாசைக்கு அருகில் இருப்பார்களே, ஆமாம் வளர்ப்பறை நிலையில் தான் இருப்பாங்க, அமாவாசைக்கு பக்கத்தில் ஒளி இழந்த நிலைமையில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆகிறது என்பது கடகத்திலும் சிம்மத்திலும் நடக்கிறது. அப்போ அந்த கடகத்திலும் சிம்மத்திலும் நடக்கும்போது அது ஆடி மாதம் சிம்மராசியாக இருக்கும், ஆடி மாதத்தில் மட்டும்தான் அவர் கடகத்தில் இருப்பார். அப்போ அந்த ஆடி மாதம் கடகத்தில் இருக்கிறது மிக உயர் நிலை தான், சூரியன் வந்து திரும்ப சிம்மத்திற்கு வந்து விடுகின்ற நிலை, சந்திரன் வந்து திரும்ப கடகத்திற்கு போய் விடுகின்ற ஒரு நிலை தான். அப்போ இந்த நிலையில் என்ன நடக்கும், இந்த நிலையில் ஐயா அடுத்த கேள்வி, இந்த நிலையில் என்ன நடக்கும், இழந்த வலுவை திரும்ப பெறுவார்கள், திரும்ப பெற வேண்டுமா, பரிவர்த்தனை என்ன சொல்கிறேன், எந்த கிரகங்களுக்கிடையே பரிவர்த்தனை என்பது முக்கியமல்ல, எந்த பாவக ஆதிபத்தியங்களுக்கிடையே பரிவர்த்தனை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான நிலைமை. சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆனால் அம்மாவும் அப்பாவும் கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்கன்னு அர்த்தம், அம்மாவும் அப்பாவும். அதற்கடுத்து 9வது அதிபதி 4வது அதிபதினு வந்துடணும், எந்த இடத்தில் பரிவர்த்தனை நடக்கிறது. விருச்சிக லக்னத்திற்கு ஆடி மாதம் ஒரு மகாதன யோகம் கட்டுரையில் எழுதியிருக்கிறேன் பாருங்கள், ஆடி மாதம் சிம்மராசியில் பிறப்பது, அந்த சிம்மராசியில் பிறந்து அவர்களுடைய தசை வருவது பருவத்தில் மகம் நட்சத்திரத்தில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆடி மாதம்
விருச்சிக லக்னத்துல பிறந்து ஆடி மாதத்துல சிம்ம ராசியில பிறந்திருந்து மகம் நட்சத்திரத்துல பிறந்திருந்தா ஒரு 5 வருஷம் கேதுதசை, 25 வயசு வரைக்கும் சுக்கர தசை, அதன் பிறகு 40 வயது வரைக்கும் சூரிய சந்திர தசைகள் வரும். அப்ப அந்த சூரிய சந்திர தசைகள் 14 வருஷம் எத்தகைய ஒரு நிலையில இருந்தாலும் அந்த மனிதனை 25 வயதிற்கு பிறகு அவனை வந்து மிக உயர் நிலையில வைக்கும் அப்படிங்கறதுதான் ஒரு நல்ல அமைப்பு. ஆகவே ஆடி மாசம் சிம்மராசியில் பிறப்பவர்கள் அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் பௌர்ணமி நிலை மாதிரி வந்து சூரியனும் சந்த தங்களுக்குள் பரிவர்த்தனை சரியாக அந்த தசாபக்தி அமைப்புகள் வருவது, இது போன்ற நிலைமைகளுக்காகத்தான் மகாதன யோகத்தில் வந்து ஆடி மாதத்தில் சிம்மராசியில் வச்சிய லக்னக்காரர் பிறப்பது நல்லதுன்னு எழுதினேன். அப்போ அந்த சூரிய சந்திர பரிவர்த்தனை அமைப்பில் மேஷ லக்னம் 4-5 குடையவராக ஆவார்கள். இருவரும் 4-5 குடையவர்களாக ஆவார்கள். அப்போ அந்த 4-5 என்பது 9-10 குடைய தர்ம கர்மாதிபதி யோகத்தை விட பாதி அளவு பலன் தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ஒரு பெரும் கேந்திராதிபதியும் ஒரு பெரும் கோணாதிபதியும் இணைவது மிக உயர் நிலைமை நல்லது அப்படின்றது அனுபவத்தில் தெரிகிறது. நம்முடைய மூல நூல்கள் இதை தர்மகர்மாதிபதி யோகம் என்று தொழிலுக்கு உகந்த ஒரு மிகப்பெரிய அமைப்பாக சொல்லப்படுகின்றன. சரி, அந்த தொழிலுக்கு உகந்த அமைப்புகளில் பாதி அளவிற்கு 4-5 குடையவர்கள் வருவார்கள். அப்போ அந்த 4-5 குடையவர்கள் வரும்பொழுது 4-5 5 5 4 வீடு வாகனம் சொத்து, நல்ல வீடு வாகனம் வாங்கணும்னு சொன்னால் தொழில் நல்லா இருக்கணும். எல்லா ஏதாவது ஒருத்தர் தூரத்தை சொந்தக்காரர் அமெரிக்காவில் சம்பாரித்து செத்து போய் அவர் உயிர் எழுதி வச்சு நமக்கு வந்து சேரணும், இல்லைனா யாருக்குமே இல்லாத சொத்துக்கள் நமக்கு வந்து சேரணும். நம்மளே உழைக்காமல் பண்ணணும் அப்படின்னா 4-5 இடம்லாம் உழைக்காமல் வருகின்ற பணத்தை குறிக்கக்கூடியவை, உழைக்காமல் வருகின்ற சொத்துக்களை குறிக்கக்கூடியவை. 4-5 இடங்கள் உழைக்காமல் இருக்கின்ற பணத்தையும் சொத்தையும் குறிக்கக்கூடியவை. 9-10 குடைய இடங்கள் நீங்கள் உழைத்து, அதுக்கு தான் மாமனார் வாங்கி கொடுத்த காருக்கும் நம்மளே வாங்கின காருக்கும் உள்ள வித்தியாசத்தை ஒரு தடவை ஒரு வீடியோவில் ப்ரீமியம் வீடியோ கூட தான் இருக்கலாம். மாமனார் வாங்கி கொடுத்த கார், நம்மளே சொந்தமாக வாங்கிய கார், வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதற்கு சொன்னேன், பாவக வித்தியாசங்களை புரிஞ்சுக்கங்க விஜயரமணி. சூரியனும் சந்திரனும் பெருங்கேந்திர பெருங்கோண அமைப்பில் இருக்கும்போது மிக உயர்நிலையை கொடுப்பார்கள் அது விருச்சிக லக்னத்திற்கு. அதனை அடுத்து 50% சூரியனும் சந்திரனும் உழைக்காமலே வருகின்ற பணம் அதிர்ஷ்டத்தால் வருகின்ற நிலை, நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது வருகின்ற ஒரு வீடு வாகனம் வாசல் சொத்து இவைகள் அனைத்தையும் குறிக்கக்கூடிய 4-5 விதிகளாக வந்து மேஷ லக்னத்திற்கு அவர்கள் 4-5 இடையில் பரிவர்த்தனையாகி இருக்கின்ற நிலைமையில அவன் மேஷ லக்னக்காரனுக்கு பருவத்தில், இப்போது நான் சொன்னது போல பருவத்தில் தசை வரணும், அது ரொம்ப முக்கியம். பருவத்தில் சூரியனும் சந்திரனும் திசையும் வரணும். இப்போ அந்த நபரே வந்து உத்திரம் நட்சத்திரத்தில் பறந்துருக்கிறான்னு வச்சுக்குவோம். இப்போ இதில் ஒரு நுணுக்கம் சொல்லுகிறேன். அப்போ எந்த லக்னமாக இருக்கட்டும் சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆகிட்டாங்க, அந்த பரிவர்த்தனையானவர் சந்திர உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறான்னு வைப்போம். அப்போ அந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் சிறு வயசுலேயே 10-13 வயசுக்குள்ளேயே சூரிய திசையும் சந்திர திசையும் வந்துட்டு போயிடும், பிரயோஜனம் இல்லை. அவருடைய தாய் தகப்பன் தான் அதை அனுபவிக்க முடியும், அவருக்கு அது பிரயோஜனமாக இருக்காது. ஆக சூரிய சந்திர பரிவர்த்தனை 4-5 இடங்களில் நடக்கின்ற ஒரு அமைப்பின் காரணமாக மேஷ லக்னக்காரர்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகத்தில் என்னென்ன பலன்களை தருமோ அதற்கு சரியாக ஒரு பாதி அமைப்புகளில் தானே உழைக்காமலே ஒரு பாதி அமைப்புகளை நல்ல விதமான அமைப்பில் கொடுக்கும். ரிஷப லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 3-4 குடையவர்களுடைய பரிவர்த்தனைன்னு வந்துடும். இங்கே மாரகாதிபதியாகிய சந்திரன் பரிவர்த்தனை அடைவது நல்லதில்லை அப்படிங்கிற அமைப்பில் சூரிய சந்திரர்களுடைய பரிவர்த்தனை அமைப்பு ரிஷப லக்னக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் அமைப்பு கண்டிப்பாக தராது, சூரிய சந்திர பரிவர்த்தனை தராது. அதனை அடுத்து மிதுன லக்னக்காரருக்கு வந்து 2-3 குடையவர்களுடைய பரிவர்த்தனை. இங்கே மிதுன லக்னத்தின் நண்பரான மிதுன லக்னத்தின் அதிபதியான புதன் சூரியனை வந்து அதிநண்பராக நினைக்கிற ஒரு காரணத்தினால நிச்சயமாக அங்கே அந்த 2-3 குடையவருடைய பரிவர்த்தனை தன விஷயங்களில் கொஞ்சம் லாபத்தை தரும். எப்போதுமே சூரிய சந்திரர்களுடைய பரிவர்த்தனையோ யோகமோ அனைத்துமே வந்து மேஷம் விருச்சிகம் கடகம் சிம்மம் தனுசு மீனம் இந்த 6 லக்னங்களுக்கு தான் பலன் தரும் அப்படிங்கிறத பண்ண மனசில் பதிச்சு வச்சுக்கோங்க. குரு அணி லக்னங்களுக்கு தான் அவர்கள் எந்த ஒரு நிலையிலும் நல்ல அமைப்புகளை தருவார்கள். கடக சிம்மத்திற்கு 1-2 குடையவர்கள் பரிவர்த்தனை ஆவார்கள், அபாரமான பரிவர்த்தனை. கடக இந்த அமைப்பில் அது தசை வரணும், இதுதான் ரொம்ப முக்கியம். சந்திரன் போய் மகம் பூரம் உத்திர நட்சத்திரத்தில் போய் மாட்டிக்குவார் பரிவர்த்தனையில். மகம் பூரம் உத்திர நட்சத்திரம்னா மகத்தில் பிறந்திருந்தால் சிறு வயதிலே சுக்கரதசை முடிஞ்சு சூரிய சந்திர திசைகள் வர நல்லாயிருக்கும். ஆக இந்த பரிவர்த்தனை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அபாரமான நன்மையமும், பூர நட்சத்திரத்தில் 2ஆம் பாதம் வரைக்கும் பிறந்திருந்தால் ஒரு 18 வயசு வரைக்கும் 10-15 வயசு வரைக்கும் 10 வயசு வரைக்கும் 10 வயசுக்கு மேலே அது எதையாவது ஒன்று செய்யும். ஆக மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் மட்டுமே அல்லது பூரம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருந்தால் மட்டுமே இந்த பரிவர்த்தனை மிகப்பெரிய இவங்களை அவர்களை அனுபவிக்க வைக்கும்.
எல்லாவற்றிலும் உள்ள நுணுக்கத்தை இந்த சூரிய சந்திர பரிவர்த்தனை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப கடகலக்னத்தில் பிறந்தவர்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அவர்களுக்கு ஒரு 20-25 வயசுல சூரியனும் சந்திர தசையும் ஆரம்பிக்கும். மிகப்பெரிய நல்ல பலன்களை 1-2 கூடியவர்கள் லக்ன ஒன்று எடுக்கலாம். தனாதிபதியாகி லக்னாதிபதியாகி அந்தஸ்து கௌரவம் பணம் மூலமான தனம் மூலமான லாப அமைப்புகளை நிச்சயமாக செய்வார்கள். சரியா? அதற்கடுத்து சிம்மம் 1-12 கூடியவர்கள் பரிவர்த்தனை. ஆயினும் இங்கே ஆதிபத்தியத்தில் பாதி விசேஷம் இல்லைன்னா கூட லக்னாதிபதி லக்னத்திலே வருகின்ற ஒரு நிலையை அடைவார். லக்னாதிபதியோட தசை மக நட்சத்திரத்தில் பிறந்தது நான் சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பில் வரும்பொழுது நல்ல விஷயங்களை தரும். சந்திரன் வந்து ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர் அப்படின்றதுனால 12 இடத்திற்கே உரிய விரைய வெளிநாடு எதிர்பாராத அதிர்ஷ்டம் பங்கு சந்தை லாபம் இது போன்ற விஷயங்களை சந்திரன் தருவார். சூரியன் லக்ன அதிபதியாகி அருமையான ஒரு அமைப்பில் நல்ல பலன்களை செய்வார். லக்னத்திற்குரிய மதிப்பும் அந்தஸ்து கௌரவம் அனைத்து விஷயங்களையும் தருவார். அதனை அடுத்து இதுக்கு வந்துட்டீங்கன்னா கன்னிக்கு வந்து விட்டீர்களே, ஆனால் கன்னி லக்னத்திற்கு 11-12 கூடியவர்கள் பரிவர்த்தனை. இது ரெண்டு ஆதிபத்தியமே நல்லா இல்லாத ஆதிபத்தியம் தான். கன்னி லக்னத்திற்கு லக்ன அதிபதிக்கு அவர் சூரியனை வந்து இவராக இருப்பார், சூரியன் வந்து நண்பராக இருப்பார். ஆனால் 11 கூடிய லாபாதிபதி எதிரி பகைவர். ஒரு நண்பனும் எதிரியும் பகை பரிவர்த்தனை ஆகிறார்கள் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத இடங்கள் என்ற போது இந்த சூரிய சந்திர பரிவர்த்தனை நிச்சயமாக கன்னி லக்னத்திற்கு மிகப்பெரிய யோகத்தை செய்கிறதில்லை. அதே போல துலா லக்னத்திற்கு 10 கூடியவர் 11 கூடியவர் 11 அதிபதி அங்கே பாதகாதிபதியாகி லக்னாதிபதி சூரியனுக்கு மிகப்பெரிய ரெண்டு பேருமே 10-11 கூடிய ரெண்டு பேருமே வந்து சூரியனும் சந்திரனும் லக்னாதிபதிக்கு பகைவர்கள், லக்னாதிபதி சுக்கரனுக்கு பகைவர்கள் அப்படிங்கிற நிலைமையில் இங்கே 10 கூடியவன் பரிவர்த்தனை லாபத்தில் ஆனான் அப்படிங்கிற அமைப்பில் சந்திரன் ஓரளவிற்கு நல்ல பலன்களை செய்வார். அவருடைய தசையில் அவருடைய திசை வரும்போது சந்திர திசையில் இந்த பரிவர்த்தனை கொஞ்சம் நல்ல பலன்களை செய்யும். ஆனால் சூரிய திசையில் பெரிய சூரிய திசை எப்போவுமே அப்படி ஒன்றும் பெரிய யோகங்களை ரிஷப லக்னத்திற்கு சந்திர திசையும் மகரல இது துலா லக்னத்திற்கு சூரிய திசையும் மிகப்பெரிய யோக அமைப்புகளை செய்கிறது இல்லை. எல்லா வகையிலையும் சுபத்துவமாகி சூரியன் சுக்கரனோடு சேர்ந்து குருவோடு சேர்ந்து பாவத்துவம் அடையாமல் எல்லா வகையிலும் இருக்கும்போது மட்டும்தான் அரச லாபம் தாப்னா தொழில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கும். அதனடுத்து விருச்சிகம் சொல்லிட்டேன், 9 கூடிய பரிவர்த்தனை தூள் கலப்பும் சரியாக மகம் நட்சத்திரம் அப்படி பிறந்திருந்தா. அடுத்து தனுசு, தனுசுக்கு 8-9 கூடிய பரிவர்த்தனை என்ன இருந்தாலும் ஒரு ஆதிபத்தியம் வந்து கெட்ட ஆதிபத்தியமாக இருந்தாலும் இவர் வந்து நல்ல அமைப்பில் பாக்கியாதிபதி நல்ல அமைப்பில் வருவார் அப்படிங்கிறதுனால சூரிய தசை இந்த அமைப்பில் பரிவர்த்தனையாக இருக்கும் பொழுது 8 மறைந்தாலும் வெளிநாடு லாபம் 8 ஆதிபத்திய பலன்களையும் செய்வார் இல்லையா. வெளிநாடு லாபம் வெளிநாட்டு அமைப்பு 8 இருக்கிறதுனால கெடுபலன்களை செய்யாமல் நல்லா பாக்கியத்தை கொடுப்பார். மகரத்திற்கு சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆகவே கூடாது. 8 அதிபதி திரும்ப 8 வந்துடுவார். மகரத்திற்கு சூரியனும் சந்திரனும் பகைவர்கள், சூரியன் கொடும்பாவி சந்திரன் பாவி. அப்போ அந்த சூரியன் கொடும்பாவி திரும்ப வந்து 8 இடத்துக்கே வந்துடுறாருன்ற போது நிச்சயமாக அவர் பாவத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் தகப்பனார் தகப்பன் தொழில் அரச தொழில் இந்த மாதிரியான விஷயங்களை கெடுப்பார். மகர லக்னத்திற்கு சூரிய சந்திர திசைகள் வரவே கூடாது, வராமல் இருப்பது நல்லது. குறிப்பாக சூரிய திசை வராமல் இருப்பது மிக மிக கும்பலக்னத்திற்கு 6-7 கூடியவர்களுடைய பரிவர்த்தனை. கும்பலக்னத்திற்கு சந்திரதசை வரவே கூடாது அப்படிங்கிறது அடிக்கடி சொல்லுவேன். இங்கே இந்த அமைப்பில் வந்து 6 கூடியவர் 7 இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கின்ற நிலம் இல்லை. அது வந்து ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர். மகர லக்னத்திற்கு எப்படி சூரிய தசை வரக்கூடாது என்று சொல்லுகிறேனோ அதை போலவே கும்பலக்னத்திற்கு சந்திரதசை வரக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. சரியா? அப்போ இந்த அமைப்பில் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய நன்மைகள் கும்பலக்னத்திற்கு நிச்சயமாக இருக்க போகிறதில்லை. மீன லக்னத்திற்கு 5-6 கூடியவர்களுடைய பரிவர்த்தனை. 6 அதிபதி லக்னாதிபதிக்கு நண்பர் அப்படிங்கிறதுனால பெரிய கெடுதல்களை அவர் செய்ய மாட்டார். 5 இடத்துல போய் உட்கார்ந்ததுனால அந்த ஆதிபத்திய குறைபாடுகள் என்று சொல்லப்படக்கூடிய 5 இடத்தை கெடுக்கும் வேளையில் 5 இடத்தின் பலனை குறைக்கும் அமைப்பில் சூரியன் போய் செய்வார் அங்கே உட்காந்து. எப்படி வந்து தனுசு லக்னத்திற்கு 8 இடத்துடைய வெளிநாட்டு அமைப்புகளை கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறனோ அதே மாதிரி 6 கூடியவர் 5 இடத்துல போய் உட்காந்து என்ன பண்ணுவார், புத்திர பாக்கியம் இப்போ இந்த மாதிரி நிலைமை இல்லைன்னா பிள்ளைகள் தன் பேச்சு கேட்காத நிலைமை ஆண்வாரிசு இல்லாத நிலைமை பிள்ளைகளே எதிரியாக நம்மளை கருதுகின்ற ஒரு நிலைமை வயசாகி போச்சுன்னா 18 வயசுக்கு மேலே அடிக்க வராங்களா அப்பாவை அதெல்லாம் இந்த மாதிரி நிலைமை தான். தரப்பினவே அடிக்க வராங்களா இருந்தாலும் அம்மாட்ட போய் சொல்கிறான் பாருங்க உங்கள் வீட்டுக்காரர் ஒழுங்காக இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா அப்பான்னு இப்போ சொல்ல மாட்டான். அம்மாக்கிட்ட போய் உங்கள்கிட்ட ஏய் உங்கள் அப்பாடா, எங்கள் அப்பா இல்லை உனக்கு வீட்டுக்கார் அப்பாடா உனக்கு, அவர் அப்படி தான்டா எனக்கு அப்பா கிடையாது உனக்கு வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் வீட்டுக்காரர் எல்லாம் நிறைய இடங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அமைப்புகளுக்கு இது போன்ற 5-6 கூடியவர்கள் பரிவர்த்தனையாகி மகன் இருப்பான் மகனாக இருக்க மாட்டான் அப்படிங்கிற நிலைமையை 6 கூடியவர் போய் அங்கேயே போய் உட்கார்ந்து அவரே லக்னத்திற்கு நட்பு கிரகமாகி மகனை கொடுத்து
மகன் மூலமான மன வருத்தங்களை மன அழுத்தங்களை கொடுத்து அதனுடைய பாவத்துவ அமைப்பு உழைக்கிறார். ஜோதிட ரொம்ப 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 அருமையான பயங்கரமான சயின்ஸ். இந்த சயின்ஸை வந்து எப்படி ஆதிபத்திய காரகத்தை உங்களோட புரிந்து கொள்ளுகிறீர்களோ தசாபத்தி அமைப்பு எப்போ நடக்கும், சூரிய தசை நடக்கும், சந்திர தசை நடக்கும், அப்படித்தான் வரணும். சரிங்களா, சரியாக பாருங்கள். இப்போ இந்த பலன் சொன்னேன் இல்லையா, அப்போ அவனுக்கு வந்து சூரிய தசை நடக்கும்போது டீனேஜாக இருக்கும். டீனேஜில் தான் ஒரு பிள்ளை தகப்பனை எடுத்து பேசும். டீனேஜில் தான் ஐந்து குடையவர் என்ன சுக்கர தசையில் பூரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாகத்தில் பிறந்திருக்கிறான்னு வைப்போம். ஆறு வயசு அஞ்சு வயசுலேருந்து இது நடக்கும். அல்லது மகம் நட்சத்திரம் கடைசியில் பிறந்திருக்கிறாரு, சரியாக டீனேஜில் சுக்கர சூரிய தசை வரும், ரெண்டாம் பாகத்தில் பிறந்திருந்தார்னா 15-16 வயசில் தானே குழந்தைகள் எழுத்து பேச ஆரம்பிக்குது. அப்போ மீனவிலக்கணத்தை சேர்ந்த ஒருவன் பூர நட்சத்திரத்தில் பிறந்து அங்கேயே வந்து சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆகியிருக்கின்ற நிலைமையில் வந்து ஐந்தாம் இடத்தில் போய் அவர் உட்காந்து ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியான ஆறாம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் வரும்போது என்னாகும், டீனேஜில் தகப்பனுக்கும் நிச்சயமாக பாருங்கள் யாரோ ஒருத்தருக்கு அமௌண்ட் போடுவாங்க. இதே மாதிரி இதை நான் பார்த்தேன், எத்தனையோ அமைப்புகள் இப்படித்தான் வரும். இப்படித்தான் நீங்கள் காரக ஆதிபத்தியங்களை புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த சரியான பருவத்தில் ஒரு டீனேஜ் பருவத்தில் 17-18 வயது பருவத்தில் சூரிய தசை வரும்போது தகப்பனுக்கு பொருளாதார கஷ்டங்கள் வரும், அல்லது தகப்பனே வேறு மாதிரியான நிலைமைகளில் மாறிடுவார். மகன் மதிக்க இயலாத சில விஷயங்களை தகப்பன் செய்வார், காரக விஷயங்கள் அது. இப்போ இந்த மீன லக்னத்துக்கு இப்போ நான் சொல்கிற இந்த பழக்கம் பல விளக்கங்கள் காரக விஷயங்கள். ஆதிபத்திய விசேஷங்களில் ஆதிபத்திய அமைப்புகளில் ஐந்தாம் இடத்தில் போய் ஆறாம் இடத்தன் உட்கார்ந்தான் அப்படின்றதுனால மகனின் மனத்தை கெடுப்பார், அழுத்தத்தை மன அழுத்தத்தை கொடுப்பார். மகனின் மன அழுத்தத்தை கொடுப்பதற்கு தகப்பனை கெடுப்பார். தகப்பன் மகனுக்கு என்ன பிடிக்காதோ அந்த விஷயத்தை செய்வார், மனைவிக்கு என்ன பிடிக்காதோ அந்த விஷயத்தை செய்வார். ஓ அப்படின்ற போது என்னாகும், தகப்பனுடைய மரியாதை மகனுடைய மனதிலிருந்து இறங்கும். இதெல்லாம் டீனேஜ் பருவத்தில் நடக்கும். எப்படி பருவத்தில் நடக்கும், பூர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறான்னு வச்சுக்கோம், ஒன்றாம் பாகத்தில் பிறந்திருக்கிறார், சரியாக 16 வயசில் அவருக்கு வந்து சுக்கர சூரிய தசை ஆரம்பிக்கும். 16 வயசுன்றது எதிர்த்து பேசக்கூடிய பாம்பை கண்டாலும் மிதித்து ஓடக்கூடிய ஒரு வயது இல்லையா. அந்த வயதில் தகப்பனை பற்றிய மதிப்பீடுகள் புரியும் போது தகப்பன் தவறுவார் சூரிய தசை நடக்கிறதுனால. ஆறாம் அதிபதியோட தசை அதே அமைப்பில் பார்த்தீங்கன்னா தகப்பனுக்கு ஆறாம் அதிபதியோ எட்டாம் அதிபதியோ அவருக்கு லக்ன பாவியோட தசை நடக்கும். இப்படித்தான் அறிஞ்ச ஃபேமிலி ஜாதகங்களை நான் சொல்கிறத பாருங்கள், 100% கரெக்டாக இருக்கும். சரியா, ஆக மீன லக்னத்துக்கு ஐந்தாறு குடையவருடைய பரிவர்த்தனை ஆதிபத்திய காரக அமைப்புகளை எப்படி செய்யும்ன்றத சொல்லிட்டேன். இதே போலத்தான் நீங்கள் காரக ஆதிபத்திய விஷயங்களை தெளிவாக புரிந்து கொண்டு என்ன எப்படி நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் அந்த வினோத் கண்ணாக்கு பதில் சொன்ன மாதிரி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா பலன்கள் 100% என்னை விட துல்லியமாக உங்களால் சொல்ல முடியும். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.